வணக்கம், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு உங்களுக்கு நான் வெண்பொங்கல் செய்ய போகிறேன். வெண்பொங்கல் கண்டிப்பாக எல்லாருக்குமே செய்ய தெரியும், ஆனால் வெண்பொங்கல் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்பவே சிம்பிளாக செய்யலாங்க, கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், 3/4 கப் வந்து பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன், அதாவது 1/4 கப் பச்சைப்பயிறு, 3-4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்தா சேர்க்கணும், விட்டா விட்டுடலாம். 1 inch ஜிஞ்சர், அது நல்லா வந்து தோலெல்லாம் சீவி நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா இடித்து வச்சுருக்கேன். 2 இனக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 1 tablespoon வந்து சீரகம் எடுத்திருக்கேன், 1/2 spoon வந்து மிளகு எடுத்திருக்கேன். நீங்கள் அரையை விட கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காரியத்துக்கு தகுந்த மாதிரி. 10-15 நம்மளுக்கு கேஷ்யூ நட் தேவைப்படும், முந்திரி பருப்பு, பெருங்காயம் 1/4 spoon தேவைப்படும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, குக்கரை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 tablespoon அளவுக்கு நாங்கள் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து நெய்யும் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கினா எப்போவுமே தாளிக்கிறப்போ, பொங்கல் எப்போவுமே தாளிக்கிறப்போ ரொம்பவே நல்லா மனமாக இருக்கும். அண்ட் பொங்கல் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர்ஸ் இருக்கும் பொங்கலில். ஆண் மட்டுக்கும் வந்து கொஞ்சம் நெய் போட்டு நீங்கள் எப்போவுமே பொங்கலை வந்து கூட்டுங்க. அடுத்து வந்து அந்த இஞ்சி இடித்து வச்சுருக்கிறத வந்து சேர்த்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண போகிறேன். நம்ம சீரகம் மிளகு வந்து கடைசியில் தான் சேர்க்கணும், ஏன்னா வந்து இஞ்சி கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆன பிற்பாடு நம்ம வந்து அந்த சீரகம் சேர்த்தோம்னா அந்த சீரகம் நிறைய வந்து வெந்து போகாது, அந்த கசப்பு தட்டாது பொங்கலில். ஸோ ஆனால் மட்டுக்கும் அந்த இஞ்சி கொஞ்சம் லைட்டாக வெந்த பிற்பாடு நீங்கள் சீரகம் சேர்த்தீங்கன்னா அந்த சீரகம் நல்லா ஈவனாக பொரியும், அண்ட் நல்லா ஒரு ஈவன் டேஸ்ட் இருக்கும், ஃப்ளேவர்ஸ் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சீரகத்தை போட்டுடுறாங்க ஃப்ரை பண்ணுறப்போ, அண்ட் அதுக்கு பிறகு வந்து நம்ம மிளகு போட்டு இஞ்சி போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணுறப்போ அந்த சீரகம் வந்து கசப்பு தட்டுறது. ஸோ அது மட்டுக்கும் இஞ்சியெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ண பிற்பாடு நீங்கள் சீரகம் அண்ட் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மிளகும் சேர்த்தாச்சு, மிளகு அண்ட் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அடுத்து வந்து கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் பெருங்காயம் சேர்க்க போகிறேன். பெருங்காயம் கொஞ்சம் நல்ல தாராளமாகவே சேர்க்கலாம் பொங்கலுக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் அந்த அரிசி அண்ட் பருப்பை. அரிசி அண்ட் பருப்பை வந்து நீங்கள் 10 நிமிஷம் முன்கூட்டியே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்லா வெந்து உங்களுக்கு நல்லா ஈவனாக வரும். டைம் இல்லாத தொட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு நான் அந்த அரிசி அண்ட் பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ண பிற்பாடு அதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு கப்பு அரிசி அண்ட் பருப்பு இருந்தாக்கா நான் எப்போவுமே 4 கப்பு தண்ணி சேர்க்கறது. நீங்கள் உங்களுக்கு ரைஸ் கொஞ்சம் நட்ட நட்டையாக வேணும்னாக்கா நீங்கள் வந்து ஒரு 3 கப்பு சேர்த்துக்கலாம், 3-3.5 கப்பு சேர்த்துக்கலாம். பட் 4 கப்ஸ் சேர்த்தாக்கா அந்த பருப்பு அண்ட் அரிசி நல்லா வழுவழுன்னு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், அந்த பொங்கல் கன்சிஸ்டன்சி வரும் உங்களுக்கு. நான் வந்து எப்போவுமே 1 கப் ஆஃப் ரைஸ் அண்ட் தாலுக்கு வந்து நான் 4 கப்பு தண்ணி சேர்க்கறது. இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 3-4 விசில் நல்லா வேக விட போறேன். இப்போ வந்து ஒரு ஃப்ரை பேன் வச்சிருக்கேன், அதுல அந்த முந்திரி பருப்பை வந்து நல்லா ஃப்ரை பண்ண போறேன். அது வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 1-2 tablespoon அளவுக்கு நெய் விட்டு, இதே நெய் வந்து நம்ம அந்த பொங்கல்லையும் சேர்த்துடலாம், அது இன்னும் நல்லா ரிச்சாக கூடும், அதுக்கு பொங்கலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர்ஸ். இப்போ வந்து அந்த முந்திரி பருப்பை சேர்த்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அந்த பொங்கல் வெந்த பிற்பாடு அதில் சேர்த்தோம்னா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு, லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் அந்த பொங்கலில் வந்து நான் கார்னிஷ் பண்ணிட போகிறேன் அலாங் வித் கீ. இந்த ரெசிபியின் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோட பிளாக்ல இருக்கு, பிளாக் லிங்க் வந்து நான் கீழே அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், இன்கேஸ் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் தேவைப்பட்டால். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்னோட ஃபேஸ்புக்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அண்ட் இஃப் யூ லைக் மை வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். டூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் நல்லா வெந்துருச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த முந்திரி பருப்பை நெய்யும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் பரிமாறினீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த பொங்கலோட வந்து நீங்கள் வெங்காயம் குழம்பு அப்படி இல்லைன்னா ஒரு வெங்காய சட்னி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் வந்து நான் சர்வ் பண்ண போகிறேன். பிளேட்டில் வச்சு நல்லா நெய்யெல்லாம் விட்டு அந்த முந்திரி பருப்பு போட்டு கார்னிஷ் பண்ணி நான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலே இருக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி பார்த்து என்னோடய ப்ளாகில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். என்னோட ரெசிபி இது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி பருப்பு நான் ஃப்ரை பண்ண அந்த மேலே கார்னிஷ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து நெய் விட்டு நல்லா கார்னிஷ் பண்ண போகிறேன். இப்போ இந்த சேம் ரெசிபி வந்து நான் வந்து யூடியூப் இங்கிலீஷ்லேயும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து இங்கிலீஷில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கனாக்கா கண்டிப்பாக என்ன வந்து இங்கிலீஷ் சேனலில் கூட விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ இந்த பரிமாறிட்ட பாருங்கள், கண்டிப்பாக பொங்கல் தயார் பண்ணி நல்லா சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க. அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை திருப்பியும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.